அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஐஆர்சிடிசி ஸ்டாக் அனாலிசிஸை வந்து பார்ப்போம். ஏற்கனவே வந்து ஐஆர்சிடிசி ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ட் 1 வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் வந்து மேலும் ஐஆர்சிடிசியை பற்றி இன்னும் விரிவாக வந்து தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐஆர்சிடிசியை வந்து பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து கேட்டரிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அதை பற்றி பார்த்தோம். ஐஆர்சிடிசியோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த ஐஆர்சிடிசியோட அந்த தொடர்ச்சியான விவரங்களை பார்ப்போம். ஐஆர்சிடிசி வந்து அதோடய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செக்மெண்ட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டரிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வந்து இன்டர்நெட் டிக்கெட்டிங், ட்ராவல் அண்ட் டூரிசம், அப்புறம் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், இதெல்லாம் வந்து ஐஆர்சிடிசியோட பிஸ்னஸ் மெயின் பிஸ்னஸ்ஸு, அதோடய செக்மெண்ட்டு. இப்போ வந்து இன்டர்நெட் டிக்கெட்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா ரயில் டிக்கெட்டு புக்கிங் செய்வதில் வந்து ஐஆர்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. அது வந்து 79.63% வந்து டிக்கெட் புக்கிங் இந்த ஐஆர்சிடிசி மூலம் செய்யப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 480,000 டிக்கெட்ஸ் வந்து விற்பனை ஆகுது ஐஆர்சிடிசி மூலமாக. ஐஆர்சிடிசியோட வெப்சைடு மற்றும் மொபைல் ஆப் மூலமாக தினந்தோறும் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் செய்யும் பிஸ்னஸும் ஐஆர்சிடிசி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2020-2021 வந்து 17,761.60 crore வந்து டிக்கெட் கட்டணம் வசூலாகிருக்கு இந்த டோட்டலாக ரயில்வே மூலமாக, ரயில்வேயில். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் டிக்கெட்டிங், அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஐஆர்சிடிசியோட இன்னொரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி ரயில் பேஸ்டு டூரிசத்தை வந்து செயல்படுத்தி வருகிறது. ரயில் பேஸ்டு பேக்கேஜு, ஹோட்டல்ஸு, ரயில்வே ரிட்டையரிங் ரூம்ஸு, இதெல்லாம் வந்து போன்ற வசதிகளை வந்து இந்த ஐஆர்சிடிசி செய்து கொடுக்கிறது. இதை வந்து www.irctourism.com என்ற வெப்சைட்டில் வந்து புக் செய்யலாம். மொபைல் ஆப்பில் வந்து புக் செய்யலாம். 70 மேற்பட்ட ரயில் டூர் பேக்கேஜ் வந்து ஐஆர்சிடிசியில் வந்து இருக்குது. 2015 விமானம் மூலமாக பறந்து செல்லும் அந்த ஏர் பேக்கேஜும் சேவையும் வந்து வழங்கி வருது. இதில் வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே இருக்குது இந்த ஏர் பேக்கேஜில் வந்து. மேலும் இவங்க வந்து துபாய், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, சைனா, யூரோப், ஹாங்காங், மகவு, நேபாள் போன்ற நாடுகளுக்கு டூர் செல்கிறதுக்கு வசதிகளை வந்து செய்து வருகிறார்கள். மேலும் லேண்டு பேக்கேஜும் இவங்க வச்சுருக்காங்க. அது பஸ் மூலமாக வந்து போகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்களில் போய் தரிசனம் செய்கிறது, சுற்றி பார்க்குறது, அந்த சைட் சீயிங், அந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இந்த ஐஆர்சிடிசி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் மேலும் வந்து இவங்க அக்கமடேஷன் வசதிகள், அதாவது தங்கு வசதி வந்து ஐஆர்சிடிசியில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து ஏற்பாடு செய்து கொடுக்குறாங்க. இவங்க லொக்கேஷனில் வந்து வச்சுருக்காங்க. ஐஆர்சிடிசியின் ரயில் ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்குது இந்த தங்கு வசதியில். அதேமாதிரி ஐஆர்சிடிசியோட ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது, இது மூலமாக வந்து தங்கலாம். அதேமாதிரி ஏர் டிக்கெட், பஸ் டிக்கெட் ஐஆர்சிடிசி மூலமாக வந்து புக் செய்யலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட இன்னொரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரயில் நீர் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறது. அந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டருங்கிறது வந்து ஐஆர்சிடிசியோட பிஸ்னஸில் அதுவும் ஒன்று. இது வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் பிளான்டு, ப்ராசஸ்டு, ப்யூரிஃபைட்டு, பாட்டில்ட்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். அந்த இது வந்து மொத்தம் 14 பிளான்டுகள் வந்து ஐஆர்சிடிசியிட வந்து இருக்குது. இது மூலமாக வந்து
பதினெட்டு புள்ளி நாற்பது லட்சம் பாட்டில்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக வந்து இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்டார் வந்து ஐஆர்சிடிசியின் ப்ரோமோட்டார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு தான் ஐஆர்சிடிசியோட ப்ரோமோட்டார். இண்டிசிஸ் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்இ என்எஸ்இ ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து இது லிஸ்டாகி இருக்குது அந்த ஐஆர்சிடிசி. இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பற்றி பார்த்தோம்னா செப்டம்பர் 2021 குவார்ட்டர் படி ஐஆர்சிடிசி வந்து 47.40% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு வந்து வச்சுருக்கு. அடுத்து எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் 8.07 இருந்துச்சு எஃப்ஐஐ. அதே இது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 7.81 ஆயிடுச்சு, குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி டிஐஐ பார்த்தோம்னா ஜூன் குவார்ட்டரில் வந்து 11.29 இருந்துச்சு டிஐஐ. அதே செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 8.48 குறைஞ்சிருச்சு. எஃப்ஐஐயும் டிஐஐயும் வந்து ஐஆர்சிடிசியோட அந்த ஷேர்களை வந்து விற்றுட்டாங்க, குறைச்சிட்டாங்க செப்டம்பர் குவார்ட்டரில். ஒருவேளை அவங்க வந்து நல்ல லாபம் வந்திருக்கும் விற்றுருப்பாங்க, அதை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6000 மேலே போயிடுச்சு. அப்போ அவங்க விற்கும்போது அப்போ அதுக்கு மேலே எவ்வளவு விலை போயிடுச்சு பாருங்கள். அது ஏன்னு கேட்டால் இந்த எஃப்ஐஐ டிஐ என்னமோ பெரிய புத்திசாலியை மாதிரி சொல்லுவாங்க எல்லோரும் நிறைய பேர். அவங்களே கடைசியில் பார்த்தீங்கன்னா குறைச்சி தான் விற்றுருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க விற்றதுக்கப்புறம் அது 6000 மேலே போயிட்டு இப்போ இறங்கிக்கிட்டு இருக்குது. ஏன் இவ்வளவு தொழில்நுட்பம் உள்ளவங்கன்னா வச்சுருக்கலாம்ல, 6000 போகணும் அப்பும்போது விற்றுக்குறோம்னு விற்றுருக்கணும்ல, ஏன் அதுக்குள்ளேயும் விற்றாங்க. அதனால் எஃப்ஐஐ டிஐ எல்லாம் வச்சுருக்காங்க வைக்கலை அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 72,165 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 20/10/2021 தேதிப்படி பார்த்தீங்கன்னா 4,434.35 இருக்குது. இது இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஹை வந்து 6,396 போச்சு, அப்புறம் லோ வந்து 1,290 போச்சு இருக்குது. அடுத்தபடியாக பிஇ வந்து 268 இருக்குது, புக் வேல்யூ 91.7 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.11% இருக்குது. ஆர்ஓஇ வந்து 11.6% இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 364 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 364, கம்பெனி ஸ்டாக்கு பிஇ வந்து 268 குறையாக இருக்குது. அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 18.86 இருக்குது. கம்பெனிக்கு வந்து ஜீரோ டெட்டு, அதாவது கம்பெனிக்கு வந்து எந்த கடனும் இல்லை, ஜீரோ டெட்டில் வந்து கம்பெனி இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தேன். அதே மாதிரி ஆர்ஓஏ ரிட்டர்ன் ஆன் அசட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.99 இருக்குது. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.77 இருக்குது. குவிக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.77 இருக்குது. இந்த ஐஆர்சிடிசியோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தோம்னா 29/6/2021 அன்னைக்கு 5 ரூபா அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10/7/2020 அன்னைக்கு 2.50 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12/2/2020 10 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிவிடெண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து பார்த்தோம்னா போனஸ் வந்து ஐஆர்சிடிசி இது வரைக்கும் கொடுக்கலை. அடுத்து ஸ்பிளிட்டு விவரத்தை பார்த்தோம்னா ஐஆர்சிடிசி வந்து இப்போ தான் இந்த மாதம் இந்த அக்டோபர் 28 தான் எக்ஸ்டேட்டு, 2021 அக்டோபர் 28 வந்து எக்ஸ்டேட்டு ஸ்பிளிட் வந்து அறிவித்து அந்த கொடுக்குறாங்க, ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இது வந்து பேஸ் வேல்யூ 10 வந்து 2 வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பிளிட் பற்றிய வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த ஸ்பிளிட் வீடியோவை வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் கூடுதல் விவரங்களுக்கு. ஸ்பிளிட் வந்து ஐஆர்சிடிசி இந்த அக்டோபரில் செய்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அதை வந்து பார்ப்போம். ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்கும்போது 20/10/2021 தேதிப்படி வந்து 4,434.35 வந்து ஐஆர்சிடிசியோட ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் வந்து இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வந்து 14/10/2019 தான் ஐபிஓ வந்து வெளியிட்டது. ஐபிஓ வெளியிடும் போது 320 ரூபா இருந்துச்சு, ப்ரீமியம் வந்து 644 வந்து போச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 2019 அக்டோபர் 16, 2019 அன்னைக்கு வந்து 760 ரூபா இருந்துச்சு. அதே மாதிரி அதே இது ஜனவரி 15, 2020 வந்து 985 ரூபா 40 காசாக வந்து இருந்துச்சு. அப்புறம் பிப்ரவரி 26, 2020 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1951 ரூபா 65 காசுக்கு அதிகமாக போயிடுச்சு. அப்புறம் மார்ச் 25, 2020 பார்த்திங்கன்னா 815 ரூபா பாதிக்கு பாதி கீழே குறைஞ்சி போச்சு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா பேண்டமிக்கு மேட்ரு அதுதான் காரணம். அதனால தான் மார்க்கெட்டு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அப்போது ஐஆர்சிடிசி ப்ரைஸும் வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்சிச்சு. ஐஆர்சிடிசியில் எல்லா ஸ்டாக்குமே பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 25, 2020 அன்னைக்கு வந்து 815, அதே இது மார்ச் 3, 2021 அன்னைக்கு வந்து அதோடய ப்ரைஸ் வந்து 1886.10 காசு இருந்துச்சு. இப்போ மார்ச் 10, 2021 பார்த்தீங்கன்னா 2850 இருந்துச்சு. அதே இது வந்து ஏப்ரல் 20, 2021 வந்து 1640 ரூபா இருந்துச்சு. ஏப்ரல் 20, 2021 1640 ரூபா. அதே இது செப்டம்பர் 30, 2021 பார்த்தீங்கன்னா 3804 ரூபா ஏறிடுச்சு, டபுள் மடங்கு. ஏப்ரல் 20, 2021 1640 ரூபா, செப்டம்பர் 30, 2021 வந்து பார்த்தீங்கன்னா 3804 ரூபா. இதே இது வந்து அக்டோபர் 19, 2021 9:54 AM அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6336 ரூபா 20 காசு இருந்துச்சு. அக்டோபர் 19, 2021 அன்னைக்கு காலையில் வந்து 9:54 வந்து பார்த்தீங்கன்னா 6336 ரூபா 20 காசு. அதே இது அக்டோபர் 19, 2021 3:29 மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3:29 பார்த்தீங்கன்னா 4996.05 ரூபா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது 19ஆம் தேதி விலை. இது 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சி 4434.35 முடிஞ்சிருக்கு, க்ளோஸ் ஆகியிருக்கு. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 4434.35 இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட அதிகமாக இருக்குது இந்த விலை. ஆமாம், இந்த விலை வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட அதிகமாக இருக்குது. இந்த ப்ரைஸில் வந்து இப்போது வாங்க வேண்டியதில்லை, வாங்க வேணாம். ஸ்பிளிட்டுக்கு பிறகு வாங்கி ஆர்டர் செஞ்சுக்கலாம். வாங்க ஐஆர்சிடிசியோட சேர வாங்கன்னு நினைக்கிறவங்க, வாங்கி ஹோல்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வந்து வாங்குங்க. இப்போ இந்த விலை வந்து கொஞ்சம் அதிகமான விலை தான். இந்த அதிகமான விலைக்கு போய் இந்த ஐஆர்சிடிசியை போய் வாங்க வேண்டியதில்லை. வாங்கினா வந்து லாஸு தான். அப்புறம் அந்த லாபத்தை எடுக்கிறதுக்கு நாளாகும், ரொம்ப நாளாகும். ஏன்னா அப்புறம் ஸ்பிளிட்டு பண்ணும்போது விலை வந்து ரொம்ப குறையும். அப்புறம் குறைஞ்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஏறி வர்றதுக்கு, லாபம் வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். அதனால் வந்து ஸ்பிளிட்டு முடிஞ்ச பிற்பாடு வாங்கி சேர்த்துக்கிடலாம். ஐஆர்சிடிசி வந்து எப்பவும் வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். அது அதோடய பிஸ்னஸ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டரிங் பண்ணுறது, ட்ரெயினில் வந்து கேட்டரிங் பண்ணுறது, டூரிசம் பண்ணுறது, அப்புறம் அந்த பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பிஸ்னஸ் வந்து பண்ணுறது, அப்புறம் அந்த ஆன்லைன் டிக்கெட்டு புக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான, ஒரு எதிர்காலத்துலேயும் சரி எப்பவும் சரி நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான். அதனால் ஐஆர்சிடிசியை பொறுத்தவரை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எதுவும் குளறுபடி பண்ணாதானே ஒழிய, ஒழிய ரயில்வே துறை வந்து ஏதாவது குளறுபடி ஊழல் ஈழல் பண்ணாதானே ஒழிய, மற்றபடி ஐஆர்சிடிசி லாபமாக தான் இயங்கும். அதனால் ஐஆர்சிடிசியோட சேர்களை வந்து நம்ம எப்பவும் ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.